தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் நாம் எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்துக்கு என்று ஒரு தனி கொடி இருக்குது பிக்கினி ஆடைகள் பெண்களின் உள்ளாடைகள் வடிவத்தில் ஒரு மாநிலத்தின் கொடியானது விற்கப்பட்டிருக்கு விற்பனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை தெரிந்து கொண்ட அரசானது கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க இது என்ன விஷயம் அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைய பாரத விலாஸ் நிகழ்ச்சி வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இந்தியா முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் அதற்கென்ற தனித்துவமான அடையாளங்களோடு திகழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் மிக முக்கியமான தென்னிந்திய மாநிலங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸோ கர்நாடக மாநிலம் வந்து இயல்பிலேயே அந்த மாநில உணர்வுகள் கன்னட மொழி உணர்வு கன்னட இன உணர்வு அப்படின்னு உணர்வுகள் சார்ந்த ஒரு மக்களாக கிட்டத்தட்ட தமிழர்களுக்கு எப்படி வந்து மொழி உணர்வு இன உணர்வு இருக்குதோ அதே போல் கர்நாடக மக்களும் ரொம்ப ஒரு புரோக்ரஸிவான பிரசனை தான் பார்க்கப்பட்டுகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் வரலாற்று அடிப்படையில் ஸோ அவர்களுக்கென்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அந்த மானத்தை ஆட்சி செய்த சித்தாராமையா அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கென்று ஒரு மாநில கொடி அந்த கொடி இதுதான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி அந்த கொடியை வந்து அனைத்து தரப்பு கட்சிகளும் சரி அனைத்து தரப்பு மக்களும் சரி ஏற்றுக்கொள்ளப்பட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அனுமதி கேட்கலாம் அனுப்பியிருந்தாங்க ஸோ அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த மாநில கொடியானது மாநிலம் முழுவதும் பல முக்கியமான இடங்களில் வந்து பறக்கவிடப்பட்ட ஒரு கொடி தான் ஸோ அந்த மாநில கொடியானது எங்க வந்து ஒரு மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநில குடி ஆமேசானுடைய கெனடையன் விங்கு அதாவது கனடா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விங்கு அந்த நாட்டில் வந்து விற்பனைக்கு இருந்த உள்ளாடைகள் பெண்கள் அணியக்கூடிய உள்ளாடைகள்ல இந்த கர்நாடகா நாட்டினுடைய கொடி வந்து அச்சரிக்கப்பட்டிருக்கு இந்த கெனடா மட்டும் இல்லாமல் கனடா ஜப்பான் போன்ற மற்ற சில நாடுகள்லேயும் இந்த விஷயம் வந்து பரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது இதை அறிந்து கொண்ட கன்னட அமைப்புகள் கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி போன்றவர் வந்து கடுமையான எச்சரிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப குறிப்பாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த பன்னாடு நிறுவனங்கள் எல்லாமே எங்களுடைய கன்னட மொழி மீதும் கர்நாடகத்தின் மீதும் தேவையில்லாமல் சிண்டல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே கூகுள் நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அசிங்கமான மொழி கன்னடம்தான் அப்படிங்கிற ரீதியில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க நாங்கள் சொன்ன பிறத அதை நீக்குனாங்க தற்போது மீண்டும் எங்களை சீண்டி பார்க்கிறது ஆமேசான் நிறுவனம் ஸோ ஆமேசான் நிறுவனம் இதற்கு எங்களுடைய கன்னட மக்கள் கிட்ட பகிரங்கமான மன்னிப்பை கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாங்க கன்னட அமைப்புகளும் கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரான குமாரசாமி அவர்களும் ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழகத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனி கொடியை அறிமுகப்படுத்திய மாநிலமாக தமிழகம் இருக்குது மிக முக்கியமாக தமிழக முதலமைச்சரவர்கள் கொடியேற்றக்கூடிய அந்த உரிமையுமே கூட தமிழ்நாடு தான் வந்து அதுக்கு முன்னத்தி ஏறது பண்ணாங்க இந்த இரண்டு விஷயங்களுக்கும் அடித்தளம் போட்டு கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் தான் இதை வந்து பண்ணி கொடுத்துருந்தார் இது மட்டும் இல்லாமல் மாப்போசி அவர்கள் சென்னை மாநகராட்சிக்கு என்று ஒரு தனி கொடி அமைச்சிருந்தார் அதுதான் மாநகராட்சியினுடைய மிக முக்கியமான அடையாளமாகவும் பார்க்கப்பட்டுச்சு இது தொடர்பாக பாத்தீங்கன்னா அமேசானை வந்து கன்னட மக்கள் புறக்கணிக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளோட கர்நாடகா ரக்ஷனா வேதிகா அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த பிரவீன் ஷெட்டி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு அவர் என்ன வேண்டுகோள் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரு இந்த போராட்டத்தின் போது இவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க கன்னட மக்கள் பறவை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கன்னட மக்கள் அனைவருடைய ஒரு உணர்வு பிணைப்பாக எங்களுடைய கன்னட கொடியானது பார்க்கப்படுகிறது ஸோ எங்களுடைய கர்நாடக மாநில கொடியை ஆமேசான் நிறுவனம் ஒரு நீச்சல் உடையாக காண்பிச்சு அதை வந்து இங்கிலாந்து ஜப்பான் கனடா போன்ற நாடுகளில் விற்பனைக்கு விட்டது அப்படிங்கிறது மிகவும் கண்டனத்திற்குரியது நாங்கள் ஆமேசான் நிறுவனத்தை எச்சரிக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் கர்நாடகத்தை சேர்ந்த மக்கள் இந்த ஆமேசான் நிறுவனத்தை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறார் இந்த நபர் பாஜகவை சேர்ந்த அமைச்சர் அரவிந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சுட்டுரை பக்கத்தில் அமேசான் நிறுவனம் இது போன்ற விஷயங்கள் செய்ததற்கு பகிரங்கமாக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பன்னாட்டு நிறுவனங்கள் பல பேர் எங்களுடைய உணர்வுகளை தேவலாம் சீண்டி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவருமே பதிவு பண்ணியிருந்தார் இது தொடர்பாக இப்போது வரைக்கும் வெளிப்படையாக நாங்கள் பண்ணது தவறு நாங்கள் வந்து இதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை அமேசான் நிறுவனம் சொல்லவே இல்லை ஆனால் அது போன்ற உடைகளை வந்து நீக்கி இருக்கிறதா மட்டும் தான் அவங்க தகவல் கிடச்சிருக்குது ஸோ தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் நடக்கும் பட்சத்தில் அமேசான் நிறுவனத்தை மக்கள் புறக்கணிக்கக்கூடிய சூழல் அந்த கர்நாடக மாநிலத்தில் உருவாகும் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடிகிறது ஏன் அப்படின்னா கர்நாடக மக்களாக இருக்கட்டும் கன்னட அமைப்புகளாக இருக்கட்டும் கன்னட மொழி அமைப்புகளாக இருக்கட்டும் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அனைவருமே மாநிலம் அப்படின்னு வரும்போது அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக சேர்ந்து கொண்டு ஒரு விஷயத்தை கடுமையாக இருப்பாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாநில கொடி விஷயத்தில் எந்த கட்சி வேறுபாடுமே இல்லாமல் அனைவரும் முன்னாள் சேர்ந்து தான் நிற்பாங்க அப்படின்னு நம்மளால் கட்டாயமாக சொல்ல முடியும் இது மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எழுபதுகளில் நான் முன்னே சொன்ன மாதிரி முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி கொண்டு வந்த குடியாக இருக்கட்டும் அதன் பிறகு மாப்போசி அவர்கள் அந்த மாநகராட்சியில் பயன்படுத்திய குடியாக இருக்கட்டும் சமீபத்தில் தொல் திருமாவளவர்களுக்கு கூட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தனி கொடி நம்ம கேட்கலாம் தவறு ஒன்றும் கிடையாது தமிழ் தாய் வாழ்த்துன்னு இருக்கும் போது தனி கொடி இருக்கலாமே அப்படின்னு பல பேர் சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஐபிஎல் போராட்டம் ஐபிஎல் எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்த போது அந்த போராட்டத்தில் கூட தமிழ் கொடி அப்படிங்கிற விஷயம் பயன்படுத்தப்பட்டுச்சு நிறைய அமைப்புகள் வந்து அதை சேர்ந்து அதை பண்ணியிருந்தாங்க அதன் பிறகாக தமிழ் அமைப்புகள் திரு பொய்வன் அவர்களுடைய அமைப்பு மே பதினேழு இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி போன்ற பல தமிழ் அமைப்புகள்லாம் சேர்ந்து பெரியாறிய உணர்வாளர்கள்லாம் சேர்ந்து அவர்கள் வந்து ஒரு கொடி அறிமுகப்படுத்தியிருந்தாங்க முழுக்க முழுக்க வெள்ளை நிறத்தில் ஒரு பேக்ரவுண்டும் நடுவில் வந்து சிகப்பு நிறத்தில் வந்து தமிழ்நாட்டினுடைய இந்த வரைபடமும் இருந்துச்சு ஸோ இப்படியாக நம்முடைய மாநிலத்திற்கென்று தனி கொடி போன்ற விஷயங்கள் நம்ம ஏற்கனவே உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் உருவாக்கியும் வச்சுருக்கிறோம் ஆனால் இதுதான் அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான கொடி அப்படின்னு நாம் இப்போ வரைக்கும் எதுவும் இல்லையோ அல்லது புழக்கத்திலே வச்சுருக்கல ஸோ ஒவ்வொரு மாநிலமும் இந்த நேரத்தில் தங்களுக்கான அடையாளங்கள் தங்களுக்கான தனித்துவமான விஷயங்களை ரொம்ப வீரியமோடு பேசி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது நம்ம கூட தமிழ்நாட்டில் பார்த்துருக்கலாம் ஒன்றியம் என்று மத்திய அரசாங்கத்தை அழைக்கணும் ஒன்றியம்னே சொல்லுங்கள் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் தமிழ்நாடு என்று பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்கள் மொழி இன உணர்வுகளை கோர்க்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் அமேசான் நிறுவனம் கன்னட மக்கள் மத்தியில் ஒரு முக்கியமான சிக்கலில் மாட்டியிருக்கிறாங்க அமேசான் நிறுவனம் என்ன சொல்ல போகிறாங்க கன்னட மக்கள் இதற்கு எப்படி பண்ண எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும் நன்றி மற்றும் ஒரு பாரத விலாச நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்